வணக்கம். 7th ஸ்டாண்டர்ட் பயிற்சி 1.2 Term-3 பாருங்கள். மூணாவது செம்மு அட்டவணை முறையை பயன்படுத்தி கழிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு செம் பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து அட்டவணை முறையை பயன்படுத்தி நம்ம கூட்டணும். இப்போ நம்ம அதை வச்சு கழிக்க போகிறோம், வேறு எதுவும் கிடையாது. இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா, ஃபைன் த வேல்யூ ஆஃப் 0.46 மைனஸ் 0.13 பை கிரிட் மாடலில் பார்க்க போகிறோம், சரிங்களா. 0.46 0.13 கழிச்சா என்ன விடை வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை, சரிங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சம் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இப்போ நம்ம வந்து 1/10 100/1 கொடுத்துருக்கறனால நம்ம வந்து 1/100 அந்த அட்டவணையை எடுத்துக்கிறோம் நம்ம, சரிங்களா. பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இதுலேயும் 10, இந்த பக்கமும் 10. அப்படின்னா இதில் எத்தனை பாக்ஸ் இருக்கும், 100 பாக்ஸ் இருக்கும், சரிங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன சம் கொடுத்துருக்காங்க, 0.46 0.13 1/3 சொல்லியிருக்காங்க. கழிச்சா என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 0.46 இதில் 46 பாக்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம், சரிங்களா. பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40 41, 42, 43, 44, 45, 46 பாருங்கள், 0.46 எடுத்துக்கிறோம். அதனால் இங்கே 100 பாக்ஸில் 46 பாக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் மைனஸ் தான் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு சம் வந்து கூட்டணும், கூட்டினதுனால இதுலேயே நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதில் 0.13 அதாவது இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ 13 பாக்ஸை நம்ம எடுத்துடுறோம். அப்படின்னா எடுத்துடுறோம் அப்படின்னா இதிலே அடிச்சிடலாம். பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 11, 12, 13 எடுத்துடுறோம். மீதி இருக்கிறது தான் நம்மளுக்கு விடை. மீதி எத்தனை இருக்குன்னு பார்க்கலாங்களா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 33, 34, 35, 36, 37, 38, 37, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60 இப்போ இது கூட்டணும்னா நம்மளுக்கு 33 வருது இல்லைங்களா. அது பாருங்கள், இங்கே 10 இதில் 20 ஆயிடுச்சா, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33. ஸோ அப்படினா இதுக்கான ஆன்சர் 0.33. நீங்கள் சைடில் கழிச்சு கூட பார்த்துக்கலாம், ரைட்டாக போட்டுக்கணும். 0.46 0.13 எடுத்துக்கணும். இப்போ சாதா கழித்தல் இருக்கீங்களா, சப்ட்ராக்ஷன். ஸோ 6ல 3 போயிடுச்சுன்னா 3, 4ல 1 போயிடுச்சுன்னா 3. அப்படின்னா 0.33 தான் வந்து இந்த சம்முக்கான ஆன்சர், சரிங்களா. கிரிட் மாடலில் நம்ம இதை போடுறோம். அடுத்து சம் பாருங்கள், 4th சம் பார்க்கலாம். 4th சம் பாருங்கள், இடமதிப்பு அட்டவணையை பயன்படுத்தி கழிக்க. இடமதிப்பு அட்டவணையை நம்ம ரெண்டாவது சம்மில் பார்த்தது தான். அதனால தான் நான் ஏற்கனவே பாக்ஸ் போட்டு வச்சுட்டேன். பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 9.23 மைனஸ் 6.567 இது ஃபஸ்ட்டு சம்மு. பாருங்கள், புள்ளிக்கு முன்னாடி ஒன்று தான் இருக்கிறதுனால ஒன்றுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுக்கு அடுத்தது 10/1 100/1 1000/1 அதே மாதிரி 6.567 அதான் 1. இது வந்து 10/1 100/1 1000/1 அதனால தான் வந்து நான் இது மாதிரி எழுதிட்டேன். ஒன்றுகள் எழுதியிருக்கேன், 10/1 100/1 1000/1 ஸோ அப்படி இதை எழுதிடலாங்களா, என்ன எழுதலாம், 9.23 முதல்ல அந்த நம்பர் எழுதிடலாம், 6.567 அப்படி என்ன எழுதிங்க, ஒன்றுகளில் 9. இங்கே என்ன வரும், 2, 3, 1 இப்போ இங்கே என்ன வருவீங்க எழுதுவீங்க, 6, 5, 6, 7 எழுதிடுவோம், சரிங்களா. இப்போ இதை கழிக்கலாமா, கழிச்சா நம்ம என்ன எழுதுவோம் பாருங்கள், இந்த இடத்துலையே நம்ம கழிச்சிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இப்போ 1ல் நம்மளுக்கு 7 போகுமா, போகாது. அப்படி இங்கே பக்கத்தில் கடை வாங்கினோம்னா இங்கே என்ன வரும், 2. இங்கே என்னவோ மாறிடும், 11 மாறிடும். அப்படின்னா 11ல் 7 பொசிஷன் என்ன வரும் நம்மளுக்கு, 4.
இப்போ ரெண்டில் ஆறு போகுமா? போகாது. அப்படி இங்கே கடன் வாங்கினோம்னா இங்கே என்ன ஆயிரும்? ஒன்றாம் மாறிடும், இங்கே பன்னெண்டாம் மாறிடும். பன்னெண்டில் ஆறு போயிடுச்சு, நம்மளுக்கு என்ன வரும்? ஆறு. இப்போ ஒன்றில் அஞ்சு போகுமா? போகாது. அப்படி இங்கே கடன் வாங்குகிறோம், ஒன்பது வந்து என்னவோ மாறிடும், எட்டு. ஒன்று கடன் வாங்கினோம்னா இங்கே ஒன்று குறைஞ்சிரும், அப்புறம் இங்கே ஒன்றை சேர்த்திக்கிறோம். அப்படின்னா பதினொன்றில் அஞ்சு போயிடுச்சுன்னு என்ன வரும்? ஆறு. இங்கே புள்ளி இருக்கிறதுனால புள்ளி. எட்டில் ஆறு போயிடுச்சு, நம்மளுக்கு என்ன வரும்? ரெண்டு. இப்போ அதே தான் பாருங்கள், ஒன்றில் ஏழு போகாது, இங்கே கடன் வாங்குகிறோம். கடன் வாங்கிட்டு இங்கே ஒன்றை போடும்போது பதினொன்றில் ஏழு போயிடுச்சுன்னா நாலு. அதே மாதிரி இங்கேயும் கடன் வாங்கிட்டுனா இங்கே வந்து ரெண்டாக மாறிடும். பன்னெண்டில் ஆறு போயிடுச்சுன்னா ஆறு. இங்கே பதினொன்று வருங்களா, பதினொன்றில் அஞ்சு போச்சுன்னா ஆறு. இங்கே எட்டாக மாறிடும், எட்டில் ஆறு போயிடுச்சுன்னா ரெண்டு. ஸோ இதை தான் நான் எழுதியிருக்கேன். இப்போ கடைசியில் கூட நம்ம இங்கே வந்து ஆன்சர் எழுதிடலாம், தப்பு கிடையாது. ஒன்பது புள்ளி ரெண்டு மூணு ஒன்று மைனஸ் ஆறு புள்ளி அஞ்சு ஆறு ஏழில் கழித்தோம்னா ரெண்டு புள்ளி ஆறு ஆறு நாலு வரும் இந்த ஆன்சர். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு மைனஸ் மூணு புள்ளி ரெண்டு மூணு அஞ்சு. பாருங்க, ஏழுக்கு அடுத்தது எதுவுமே இல்லை. அப்படின்னா இந்த முழு இது வந்து முழு நம்பராக நம்ம வச்சுக்கணும், சரிங்களா? ஹோல் நம்பராக வச்சுக்கணும். அப்படின்னா பேலன்ஸ் வந்து இங்கே இங்கே புள்ளி இருக்கிறதுக்கெலாம் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஜீரோ ஜீரோ போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ ஏழு, அடுத்தது கீழே என்ன இருக்குது? மூணு புள்ளி ரெண்டு மூணு அஞ்சு. இப்போ இதுக்கு எல்லாமே மேலே நம்ம என்ன வச்சுக்கலாம்? ஜீரோ 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 போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ அதே மாதிரி இங்கே எழுதிடுவோமா, என்ன எழுதலாம்? ஏழு ஜீரோ ஜீரோ ஜீரோ. அடுத்து இங்கே என்ன எழுதலாம்? மூணு ரெண்டு மூணு அஞ்சு. இப்போ கழிக்கலாங்களா? இப்போ ஜீரோவில் போகாது, இங்கேயும் எல்லாமே ஜீரோ தான். அதனால் நம்ம இங்கே கடை வாங்கினோம்னா இங்கே என்ன வரும்? ஆறு. அப்புறம் இங்கே என்னவா மாறும் நம்மளுக்கு? பத்து. இப்போ இங்கே கடன் கொடுக்கணுங்களா? இங்கே கடன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்னவா மாறும்? இங்கே ஒன்பதாக மாறிடும், இங்கே பத்தாக மாறிடும். இப்போ இதுக்கு கடன் கொடுக்கணும், அப்படின்னா பத்து வந்து என்னவா மாறிடும்? ஒன்பது, இங்கே பத்தாக மாறிடும். இப்போ பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு, ஒன்பதில் மூணு போயிடுச்சுன்னா ஆறு, ஒன்பதில் ரெண்டு போயிடுச்சுன்னா ஏழு, இங்கே புள்ளி வச்சுக்கிறோம், ஆறில் மூணு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எத்தனை வரும்? மூணு. இப்போ அதே தானே இங்கே வரும், அஞ்சு ஆறு ஏழு மூணு. அப்படின்னா ஏழு மைனஸ் மூணு புள்ளி ரெண்டு மூணு அஞ்சு ஈக்குவல் டு மூணு புள்ளி ஏழு ஆறு அஞ்சு அப்படிங்கிறத இந்த கொஷினுக்கு ஆன்சர். இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? சப்ட்ராக்ட் த ஃபாலோயிங் பை யூஸிங் பிளேஸ் வேல்யூ கிரிட்ல நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது 6.567 ஃப்ரம் 9.231, அதாவது 9.231 இருந்து 6.567 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இங்கே 7 3.235 சப்ட்ராக்ட் பண்ணுறோம், சரிங்களா? இப்போ ஹோல் நம்பரில் நம்மளுக்கு இருக்கக்கூடியது இந்த சம்மில் 9 மட்டும்தான். பேலன்ஸ் எல்லாமே வந்து 10, 100, 1000 பேலன்ஸ் எல்லாமே அதே தான், அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணி போட்டுக்கிறோம். இந்த சம்லேயும் அதே மாதிரி தான், இங்கே ஹோல் நம்பர் வந்து நம்மளுக்கு 7, பேலன்ஸ் எல்லாமே 10, 100, 1000 அதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர். தேங்க்யூ.